ஸோ இன்றைக்கி நம்ம அம்மன் சீரியலோட மேக்கிங்கில் இருக்கோம் அண்ட் இப்போ நம்ம கூட இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டார் சின்னத்தெரியன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம் அண்ணே நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க செம்மையாக இருக்கணும் உங்களை பார்த்ததும் சொல்ல வேணாம் வேணும் இல்லைண்ணா இன்ட்ரூவ் எப்படி இருந்ததுன்னு கேட்டேன்னே இல்லை இல்லை ஆதன் மீடியா நேயர்களுக்கு முதல்ல வணக்கம் இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு சீரியல் அம்மன் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளாஸ் ஒர்க்காக ஒரு அர்ஜென்ட்டாக கம்மிட்டான ஒரு ஆர்டிஸ்ட் நான் அதனால் வந்து இது எப்படி ப்ரொசீட் ஆக போகுது எப்படி மக்கள் எதுக்கு போகிறான்னு தெரியாது பார்ப்போம் வெயிட் பண்ணி ஓகே அவங்கள வந்து நிறைய மேடைகளை பார்த்துருக்கோம் நிறைய காமெடி எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் நிறைய விஷயங்களை அவங்களை என்னை சந்திச்சிருக்கோம் சீரியல் வரப்போ இதெல்லாம் இருக்குமே அப்படின்னு எதாவது பயன்படுத்தி நான் உங்கள்கிட்ட சீரியலில் வரும்போது நிறையா வந்து சீரியஸான விஷயங்கள் இருக்கும் நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிலாம் சொல்லி நிறையா பயமுறுத்துனாங்க ஸோ எனக்கு என்ன வருதோ அதை இருக்கேன் டேரெக்டர்ஸ் அவரும் வந்து ரொம்ப பார்த்துக்கிறாரு சரி ஓகே நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதனால் என்ன நம்மளால் முடியுமோ அதை மக்களுக்கு கொடுக்கணும் அவ்வளோதான் டோட்டலாக வந்து நீங்கள் கவுண்டர் மன்னன் ஆனால் இங்கே வந்து அம்மன் சீரியல் அப்படின்றதுமாரி நிறைய அமானுஷியங்களாக இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க இது வரைக்கும் மனிதர்களுக்கு கவுண்ட்ரு கொடுத்தா இனி அமானுஷ சக்திகளுக்கு கவுண்டர் கொடுக்கணும் அது கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ரியல் லைஃப் இன்சிடென்ட் எதாவது இருக்குங்களா இந்த மாதிரியான ஒரு அமானுஷம் நடந்த விஷயங்கள் அப்படின்னு எதாவது ரியல் லைஃப் இன்சிடென்ட்டு அமானுஷங்கிறது ஃப்ரெண்டு ஒருத்தனோட டிரைவிங்கில் நடந்ததுன்னு சொல்லியிருக்கான் அவர் தடவை ஒன்றே வந்து ஒரு ஓரமாக போட்டு தூங்கும்போது ஏதோ ஒரு கதை மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் கதை சொன்னான் அப்புறம் அவனுக்கு நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் நீங்கள் இங்கே இருட்டால் இடத்துல படுத்து தூங்கியிருப்பேன் கொஞ்சம் வெளிச்சமாக டோல்கேட் பக்கத்தில் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் அமான சக்தின்னு நமக்கு ரியல் டைமில் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் இல்லை உங்களுக்கு எதுவுமே நடக்கல இல்லை ஓகே இந்த கலர் தமிழ் கூப்புறப்போ அம்மன் சீல் அப்படின்றப்போ நீங்கள் யோசிச்சிங்களா என்னெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி இல்லை இது கூப்பிடும்போது ஒருவேளை நம்மளை ஏதாவது சாமியாராகிடும் ஜெண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாலஞ்சு சோழிலாம் உருட்டி போட்டு ஏதாவது சீனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தப்ப சொன்னாங்க இந்த மாதிரி ஹீரோவுக்கு வந்து அவருக்கு ஒரு சின்ன விபத்து அதனால் அந்த டைமை நீங்கள் வந்து கொஞ்சம் அவருக்கு பதிலாக அப்படியே கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னா அவருக்கு சீக்கிரம் குணமாகணுன்னு நான் கும்பிட்ற அந்த அம்மனை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாகண்ணே இந்த சீரியல் வந்து முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு சினிமாட்டிக் ரேஞ்சில் இருக்குது இது வந்து உண்மையாலுமே பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் பார்த்துருந்தாலும் சரி இங்கே நேரில் நீங்கள் பார்த்துருந்தாலும் சரி எப்படி இருக்குது இந்த மேக்கிங் இந்த மேக்கிங் ரொம்ப நல்லா அதாவது இவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒர்க்கிங் வேறு இப்போது இந்த ஃப ஒரு ஃப கேமரா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டக்கு டக்கு டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணுவாங்க இம்மீடியட்டாக சீன் எடுப்பாங்க எல்லாமே நிறையா வந்து க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ் எடுப்பாங்க அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தினா ஒரு பர்ஃபெக்ஷன் டக்குன்னு க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது அவங்களுக்கு தேவையான கண்ணன் கிடச்சுனா ஓகே கட் நெக்ஸ்ட் கட் நெக்ஸ்ட் கட் நெக்ஸ்ட்னு போயிட்டே வரும் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஏழுலேருந்து எட்டு சீனுங்கிறது நார்மலாக எடுக்கிறாங்க அது வந்து பெரிய விஷயம் சீரியலுக்கு அது ஒரு தனி கல்ச்சர் அது சினிமாவில் ஒரு நாளைக்கு மூணு சீன் நாலு சீன் எடுத்தால் பெரிய விஷயம் ரெண்டு சீன் மேக்ஸிமம் நல்ல சீன் எடுக்கலாம் அதுதான் கணக்கு அது இங்கே வந்து அப்படி இல்லை ஒரு ஏழு சீன் ஏழு சீன் பக்கம் எடுக்கிறாங்க ஃபைனாக ஒரு கொஸ்டின் கேட்கணும் அண்டு நெட்ஒர்க் நெட்ஒர்க் நெட்ஒர்க்னு இப்போ கலர்ஸ் தமிழ் வரைக்கும் வந்திருக்கீங்க ரெண்டு சேஞ்சஸ் நாங்கள் பார்த்துருக்கோம் ஒன்றில் வந்து உங்களை கவுண்டர்ஸ் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம் இன்னொரு இடத்துல உங்களை ஜட்ஜாக மீட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டாக சேஞ்சஸ் அதாவது நெட்ஒர்க்னா சன் நெட்ஒர்க்லேருந்து நேராக விஜய் டிவி விஜய் தான் இப்போவும் இருக்கேன் கலர்ஸில் ஒரு சீரியலில் நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் அவர் வந்து கேட்டதுனால ஒரு கிளாஸ் ஒர்க் தான் பண்ணுறேன் மற்றபடி ஆக்சுவலாக பார்த்தோன்னா எனக்கும் சீரியலுக்கும் பெரிய சம்மந்தம் இல்லை சீரியல் ஒரு பெரிய கடல் அதில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம தனியாக அதுக்கு வந்து நம்ம டைம் டெடிக்கேட் பண்ணோம் எங்கூட இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் நமக்கு அந்த மாதிரி சரியாக வராதுங்கிறது பட் இருந்தாலும் ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் கேட்டதுனால சரி ஓகே பண்ணுறோம் அப்படின்னும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்காக ஒரு இதுக்காக பண்ணப்பட்டது தான் மற்றபடி வந்து சேமஸ் பேக் டு விஜய் நெட்ஒர்க் தான் இப்போதைக்கு விஜய் டிவி தான் ஸோ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஷோ வரும் அது மாதிரி பண்ணுவாங்க

உங்களோட சப்போர்ட் நான் எதிர்பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஸோ இப்போ அம்மன் சீரியலோட மிகப்பெரிய வில்லி அமானிஷம் இந்த மாதிரி என்னென்னா சொல்லிகிட்டே போகலாம் இவங்களை பார்த்தாலே நம்மளுக்கே நாலு அடி தள்ளி நின்று தான் பேசணும் போல தோணுது ஆனால் கிட்ட வந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்காங்கங்க இந்த பேய் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் போல அந்த மாதிரி எங்கே தேங்க்ஸ் இல்லை 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 ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த கேரக்டர் அளவுக்கு ரீச் ஆகும்னு ஃபஸ்ட்டு டே ஒரு ஐடியாவோட போய் பண்ணேன் அப்புறம் அது எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு ஸோ அப்ரோச் நல்லா இருந்தது அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் ஆமாம் ஐயோ அம்மா கண்ல நிஜமாவே உங்கள் ஐபால் அப்படி தானா என் ஐபால் ஆல்ரெடி பேசுதான் கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கிறதுனால அது அப்படி இருக்குது மற்ற ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஹீரோ கூட கொடுங்க ரொமான்ஸ் கொடுங்க அந்த சீன் கூட இந்த ஆனால் ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸில் பார்க்குறதுக்கு எல்லாத்தையுமே இது எப்படி நீங்கள் எடுத்ததுமே சூஸ் பண்ணிக்கிட்டீங்க இல்லை நான் எடுத்தது சூஸ் பண்ணல ரெண்டு மூணு சீரியல்ஸ் ஒர்க் பண்ணேன் நான் ஸோ அதுக்கப்புறம் நெகட்டிவ் லீட் வந்து சொல்லும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் டவுட்டாக தான் பண்ணேன் அப்புறம் எனக்கும் இது நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா வந்தது எனக்கும் இது ஓகே அப்படின்னு தோணுச்சு இருக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா என்னடா வெள்ளி கேரக்டர் அது வந்து அமானுஷியம் தேல் எல்லாம் வரைஞ்சி வச்சுக்கிறாங்க இருந்தது எனக்கு இது இது தேலெல்லாம் வரைஞ்சப்ப கொஞ்சம் அப்படி இருந்துச்சு சரி மந்திரவாதியோட சீஃப் அதாவது ஹெட்டுன்னு சொன்னாங்க அப்போ இதெல்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியாது நான் நினச்சேன் வேற மாதிரி சாரி அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் இருக்கும்னு எனக்கு ஃபுல் ட்ரெஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கோன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலை நான் அதுதான் மந்திரவாதி சீஃப் தானே ஆமாம் எந்த அளவுக்குலாம் நம்ம அம்மனை சீத்தின் தலைவையாக நம்ம உருவாக்கிருக்கோம் இங்கிலீஷிலாம் ரைட் வடுக்க ஸோ அம்மன் அப்படின்னு வந்து இந்த சீலை பத்தி மிக பிரம்மாண்டமாக எடுத்துட்டு இருக்காங்களே ஸோ இந்த டெக்னீஷியன்ஸை பத்தியும் இந்த டீமை பத்தியும் உங்களோட ஒப்பினியன் என்ன ஓகே டீம் பற்றி சொல்லணும்னா இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆக்சுவலி ஒர்க் பண்ணும் போது நம்மளுக்கு எந்த ஒரு பயமே இருக்காது ரொம்ப ஏன்னா வந்து நம்மளும் வந்து ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபியர் கிடையாது எங்களுக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே அவங்களுக்கு என்ன வேணும்ன்றது நம்மளுக்கு சொல்லிடுவாங்க அந்த ஸ்பாட்ல அது நம்ம கரெக்டாக பண்ணிட்டா அவ்வளோதான் எல்லாரும் ஜாலியாக இருக்கலாம் பிரச்சனையே வந்ததில்லை ஏ நல்லா பண்றீங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால இல்லங்க வந்ததில்லை இல்லைங்க ரோல் அப்படின்றதுனால ரீடேக் சொல்லியா இல்லை வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் கிடைக்கல அப்படின்ற இல்லை அப்படி கிடையாது என்ன சொல்றாங்களோ அது கரெக்ட்டா நம்ம மேக்கப் பண்ணிட்டு பண்றதுனால எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்ததில்லை ரீடேக் பிரச்சனை வந்ததில்லை அம்மன் அப்படின்னு வந்து விஷயம் நிறைஞ்ச ஒரு சீரியலாக தான் இதை பார்க்குறாங்க உங்க ரியல் லைஃப்ல இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கா இல்ல ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி உங்க ரியல் லைஃப்ல நடந்திருக்கா நடந்துருக்கு நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க என்னோட ரியல் லைஃப்ல சின்ன வயசுல வந்து நிறைய இந்த கொலுசத்தை ஸோ அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி நான் எதுவும் பார்த்தது கிடையாது இல்ல 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 ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி பயம் கொடுத்து இன்னும் அத நினைச்சா பயம் இருக்கு நான் பண்ணிருக்க நானு இதான் என் வேலைக்கு இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி நிறைய சொல்லி நிறைய பயம் பண்ணிருக்க நானு அவ்வளவுதான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி முக்கியமா ஆதன் வியூவர்ஸ்க்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன் நாங்கலாம் பயப்படுறோம் அதே இல்லை நாங்கள் பேய் விளையாட்டு விளையாடுவோம் சின்ன வயசில் அது எப்படின்னா ஒருத்தர் ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் இருப்போம் நாங்கள் இருபது பேரில் ஒரு பையன் இறந்துருவான் ஸோ அவன் இறந்துட்டான்னு சொல்லி அவனை உட்கார வச்சுருவான் சேரில் உக்கார வச்சிட்டு நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவோம் செத்துட்டீங்க நீங்கன்னு சொல்லிட்டு நீ செத்துட்டு நீ தான் பேய் நீ எங்களெல்லாம் வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி தான் விளையாடிருக்கோம் ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக போய் ஓடிடுவோம் அவன் பேய் மாதிரி கத்திட்டே வந்து எங்களெல்லாம் வந்து பிடிப்பான் ஸோ அப்போ நான் பயந்துருக்கேன் நிஜமாகவே ஏன்னா நைட் டைமில் தான் விளையாடுவோம் நாங்கள் அதுதான் பெரிய பயமான விளையாட்டு வேறு எதுவும் கிடையாது பண்ணதுக்கு இப்ப அனுவிக்கிறீங்களான் இந்த ஒரு எல்லாருமே வந்து ஓகே சாமி சீரியல் ஆகட்டும் அமானுஷியம் ஆகட்டும் வந்து நடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு ஆனால் இந்த காண்டாக்ட் லென்ஸ் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான இதுக்கெலாம் வந்து நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க சீரியஸா சொல்லணும் அப்படின்னா அதே மாரி இவ்வளவு டெடிகேஷன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றீங்க பாத்தீங்களா ரெய்லி சமை பாத்தீங்களா இதுக்காகதான் எனக்கு கைய பிடிச்சேன் தேங்க்யூ சோ மச் பரவாயில்ல இப்போ அழகான பே கையை பிடிச்ச சந்தோஷம் எனக்கு மட்டுமே எல்லோரும் வந்து இந்த சீரியலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய என்கரேஜ் பண்ணுங்கள் ஸோ இதில் ஆக்ட் பண்ணுற எல்லாரையும் நிறைய ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ சீரியல் வந்து நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இதில் ஒர்க் பண்ணுற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அப்புறம் வந்து ஆடியன்ஸ் நீங்கள் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் கொடுக்கறதுனால தான் இந்த அளவுக்கு இந்த கேரக்டரும் நல்லா பேசுகிறாங்க இந்த சீரியலுக்கும் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸோ கீப் சப்போர்ட் எல்லாரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அண்ட் இப்போ வந்து நம்ம கூட இருக்கவங்க வந்து இந்த தேவதை அப்படின்னே சொல்லலாம் அம்மன் சீரியலோட பில்லர் அப்படின்னா இவங்களை மட்டுமே சொல்லணும் அழகான ஹீரோயின் ஹாய் மேம் ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லாருமே அப்படியே அவுட்டு ஆனால் வந்து அம்மன் அப்படின்னுமே வந்து எடுத்ததுமே உங்கள் ஞாபகம் வந்து எல்லாத்துக்கும் வரும் ஸோ இந்த கேரக்டர் போய் எல்லாத்துட்டும் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஆனால் நீங்கள் வந்து டக்குன்னு போய் ரீச் ஆகிட்டீங்க நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதை எப்படி பார்த்துட்டு ஸோ ஸ்டார்டிங்கில் நான் எதிர்பார்க்கல இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் பிகாஸ் தமிழுக்கு வந்து நான் எம்எ ஃப்ரெஷர் தமிழில் ஸோ அதை நான் எதிர்பார்க்கல பட் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு ஐம் ரியலி பிளெஸ்ட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எபிசோட் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி எங்கள் சீரியலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் நினைச்சிக்கலாம் மேம் ஸ்டார்டிங்கில் இந்த ரெஸ்பான்ஸும் இப்போ அதிகமான ரெஸ்பான்ஸும் எப்படி பார்க்குறீங்க அந்த டிஃப்ரென்ஸை ஸ்டார்டிங்ல டிட் நாட் ரீச் மச் பிகாஸ் ஃப்ரெஷ் ஃபீஸில் எல்லாேருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு பட் போக போக ந இந்த சீரியலாக நிறைய ட்விஸ்ட் அண்ட் ஒரு அட்வென்ச்சரஸ் சீரியல்லே சொல்லலாம் வீட்டுக்குள்ளே சமையலரம் அந்த மாதிரி இல்லாமல் வெளியில் ஃபைட்டு பேய் அது இதுன்னு வரனால இப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிறனால நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கு மாதிரி எல்லாருக்குமே டக்குன்னு பிடிச்சிருக்கு ஸோ சீரியில் வந்து இந்த ட்விஸ்ட் அண்ட் டைம்ஸ் இருக்கு இந்த இது சினிமாட்டிக்காக போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வேஷன் இருக்கு ஏன்னா வந்து ரொம்ப அமானிஷமெலாம் இருக்குது திடீர்னு ரியலிஸ்டிக்காக நிறைய விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கா பிரமிப்பாக இருக்கா ஷூட் பண்ணும்போது நிறைய டேக்ஸ் போடணும்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது பட் அந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கும்போது எனக்கே வா இந்த ஷார்ட் இப்படி வந்திருக்காவோ செம்மையாக இருக்கே மூவியில் வந்த மாதிரி இருக்கேன் நிறைய டைம் தோணி இருக்கு ஸோ யா அம்மன் அப்படின்னு சொல்லி எல்லா எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு அமானுஷம் இருக்கும் உருவமாக இல்லைங்க இல்லை கற்பனையாக சொல்கிற ஏதாவது ஒரு விஷயங்கள ஏதாவது ஒரு அமானுஷம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அந்த மாதிரி உங்கள் லைஃப் இல்லை நீங்கள் இல்லைனாலும் ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டு நம்ம தாத்தாலாம் சொல்லி எடுத்தோம் தாத்தா பாட்டி எல்லாம் வந்து ஐயோ இந்த பிள்ளை அந்த வேப்பன் அந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நீங்கள் ஷேர் பண்ணுவோம் நான் மூவிஸில் தான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் பட் ரியல் லைஃப்பில் என்கிட்ட யாரும் அந்த மாதிரி ஷேர் பண்ணதும் நான் அம்மனா மாதிரி நீங்கள் யாருக்கா ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த பர்சனுக்கு எதுக்காக பர்ஸ்னலாக இருக்கலாம் இல்லை சீரியல இருக்க ஆர்ட்டிஸ்ட்டாக இருக்கலாம் எதா ஒரு விஷயம் ஆ ஏதாவது ஒன்று ப்ளெஸ்ஸிங்காக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ எந்த பர்சனுக்கு நான் ப்ளஸ் பண்ணுவேன்னா என்னோடய கோஸ்ட் அமல் சித் கைல் ப்ளஸ் எம் தட் அவன் வந்து நிறைய ஒரு ஹைட் ரீச் ஆனால் பிகாஸ் அவன் ஒரு பெரிய விஜய் ஃபேன் ஸோ அவனுக்கு விஜய் சார்க்குள்ளே நடிக்க சான்ஸ் கிடைக்குன்னா நான் ப்ளஸ் பண்ணுவேன் நீங்கள் நீங்களே கொடுத்துருங்க நீங்கள் என்ன எடுத்துக்கணும் எனக்கே கொடுக்கணுன்னா ஐட் சே எனக்குன்னு எதுவும் வேண்டாம்

அம்மன் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எபிசோட் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு இனிமே இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து எங்கள் சீரியல் மேலே காட்டுங்க அண்ட் உங்களுக்காக நாங்கள் நிறைய ப்ராமிசிங் எபிசோட்ஸ் அப்கமிங் எபிசோட்ஸ் கொடுப்போம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ஸ் வரப்போகுது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் லவ் அண்ட் பிளெஸிங்ஸ் இப்போ நம்ம கூட ஸ்டார்டிங்லேருந்து இன்ன வரைக்கும் வந்து அம்மன் அப்படின்னா செட்டில்டான ஒரு ஆக்டராக இவர் இருந்துக்கிட்டு இருக்காரு அண்ட் ஆரம்பத்துலேருந்து இன்ன வரைக்கும் ஸோ ரவுண்ட் ரவுண்டு ஏட்டி அடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னா மாஸ்டர் தான் சொல்லணும் மாஸ்டர் வெல்கம் டு மை ஷோ அண்ட் எப்படி இருக்கு அம்மன் சீரியல் நானூறாவது எபிசோட் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு நானூறுதாவது எபிசோட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துருக்கு இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு செட்டில்டான கேரக்டர் தான் பட் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் அதை டெவலப் ஆகிட்டு போகுது ஸோ பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆர்வத்தில் கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸுக்கும் மக்கள் இப்போ ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதான் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க ஏன்னா நீங்கள் சும்மா தான் இருக்கீங்க ஒன்றும் அந்தளவு டயலாக்லாம் கிடையாது நான் இப்போ நிறைய பேர் நல்லா இருக்குன்றாங்க டயலாக்லாம் இருக்குது எங்கே பார்த்தாலும் ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அம்மன்ல பண்ணியிருக்கீங்க அம்மன் இல்லை சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது இருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கலர்ஸ் தமிழோட ப்ரொடக்ஷன் வைஸ் ஆகட்டும் டீம் ஆகட்டும் எப்படி உங்களை அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு போய்ட்டுருக்காங்க மிஸ்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஜாலியான டீம் ஸோ எல்லாருமே ரொம்ப ஜாலியாக தான் ஒர்க் பண்ணுறோம் ஈவன் இன் டேக் டைமில் கூட நாங்கள் அவ்வளோ சிரிச்சுட்டு தான் ஒர்க் பண்ணிட்டுருப்போம் நாங்கள் டேக்கில் சிரித்து அது ஒன் எங்கள் சிரிப்பாளர் ஒன்மூராகிடும் ஸோ அந்தளவுக்கு நாங்கள் ஜாலியாக யூனிட்டியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் யாருக்கு அந்த பார்ஷாலிட்டிலாம் கிடையாது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக லவ்விங்காக அப்படி விளாட்டு பண்ணிகிட்ருக்கோம் அம்மன் ஒன்று அம்மன் டீமுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் என்னென்னா சேலஞ்ச் மீன்ஸ் ஒரு கொஸ்டின் வச்சுருக்கோம் உங்கள் ரியல் லைஃப்பில் ஏதாவது ஒரு அமானுஷ்ய உங்களுக்கு நடந்திருக்குல்ல அதே எங்களோட ஷேர் பண்ணிங்க மாஸ்டர் இது வரைக்கும் தெரில அது மாதிரி எதாவது நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எதுவுமே நீங்கள் இல்லை கண்டிப்பாக ஃப்ரெண்டா ஃப்ரெண்டு இல்லை நம்ம தாத்தா பாட்டிலாம் ஸ்டோரி சொல்லுவாங்களா இந்த மாதிரிலாம் நடந்துருக்கா சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எங்கள் தா வீட்டில் எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க அடிக்கடி எங்கள் பசங்களுக்கு சொல்லுவாங்க அது கேட்பேன் அவங்க சொல்கிறது கேட்பேன் நான் ஸோ அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு எனக்கே இது கொஞ்சம் பயம் பிடிச்சி அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கா ஆக்சுவலாக அதை நான் இன்னும் ஃபேஸ் பண்ணல ஸோ அதை பற்றி தெரில எனக்கு ஃபேஸ் பண்ணால் தெரியும் பட் இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு தான் எனக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க அம்மா இருக்குன்ட்டு நான் அது ஃபேஸ் பண்ணது கிடையாது சூப்பர் மாஸ்டர் அம்மன் அப்படின்னு வந்து நீங்கள் அம்மன் கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருக்கோம் இந்த பிளஸிங்ஸ் எங்களுக்கு கிடைச்சதுனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் எதா இருக்குங்களா அவங்க வந்து எல்லாருமே பிளஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக பிளஸ் பண்ணி ஆகணும் எல்லாருமே ஸோ எல்லாருக்குமே அந்த பிளஸ்ஸிங் நல்லா தான் இருக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கேட்கணும் அந்த பிளஸ்ஸிங்ஸ் ஏதாவது ஒரு வேண்டுதல் நீங்கள் கேட்குறீங்க மாஸ்டர் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துறாங்க உங்களுக்கு ஒரு டிக்கெட் மாதிரி கொடுத்துறாங்க இது நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் என்ன ரீசனுக்காக கொடுப்பீங்க இதுக்காக கொடுங்க பர்சனல் லைஃப் ஆகட்டும் இந்த சீரியலை யாருன்னா ஆகட்டும் யாருக்குனாலும் நீங்கள் அதை டெடிகேட் பண்ணலாம் மேபி இது மை கோ ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு எதாவது டெடிகேட் பண்ணலாம் அது வந்து ரொம்ப வேல்யூபுல்லாக இருந்தால் மேபி இது நீ வச்சிருந்தா உங்களுக்கு வேறு லெவலுக்கு போவே அதை நானும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா சூப்பர் ஸோ அந்த மாதிரி தானே மறுபடியும் சொல்கிறோம் கலர்ஸ் டிவியில் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் செட்டில்டான ஒரு ஆக்டர் இவரை பார்த்ததுமே டக்குன்னு பிடிச்சிரும் எல்லாத்துக்குமே ஒரு எதார்த்தமான ஒரு நடிகர் அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்டர் தான் சொல்லணும் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக தொடரணும் ஐநூறு எபிசோட்லேயும் உங்களை நாங்கள் மீட் பண்ணுவோம் இதே ஜோஷோட உங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸுக்கு நீங்கள் எதாவது ஷேர் பண்ணணும் தாராளமா பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் தான் வந்து எங்கள் எல்லாருக்குமே தேவை ஸோ நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்க எங்கள் சேனலும் போயிட்டே இருக்கும் ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் எங்களை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் காட் பிளஸ் இப்போ அம்மன் சீரியலோட லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அதாவது இல்லை லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக நான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஜெனிஃபர் மேம் வந்திருக்காங்க ரொம்ப க்யூட்டாக அம்மனுக்கு நான் சவால் ஓரளவுக்கு அழகாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி மேம் எப்படி இருக்கீங்க ஐம் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சிரிப்பு பார்த்ததுமே நாங்கள் எல்லாருமே ஃபைன் தான் ரொம்ப ஃபைன் அண்ட் வந்து நானூறாவது எபிசோட் கடந்து போயிட்டுருக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் நாங்கள் கலர்ஸ்க்கு வரும்போது நினைக்கல இவ்வளோ எபிசோட்ஸ் போகும்ன்ட்டு பட் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எபிசோடு வந்து போயிட்டுருக்குனமோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் வி ஆர் வெயிட்டிங் ஃபோர் க்ராஸ் த தௌசண்ட் எபிசோட்ஸ் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஆஃப் கடல் அதாவது அறக்கடல் தாண்டணும் அப்படிமா ஐநூறு எப்பிசோட்லையும் கண்டிப்பாக நான் தான் வருவேன் இதே மைக் எடுத்துகிட்டு வருவேன் அப்படி நீங்கள் காண்டாவீங்க ஸோ இதுக்கப்புறம் மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க ஸ்டார்டிங்கும் இப்போக்கும் என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க நம்மகிட்ட மக்கள் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நிறைய கேரக்டர்ஸ் அவங்களுக்கு விருப்பமான கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இது கொடுக்கும் போது வந்து அவங்க அதை ஏற்றுக்குறாங்க ஸோ எந்தே வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் டெரராக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் பயந்த மாதிரி ஸோ எந்தே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் போது அவங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரியும் இவங்க பார்ப்பாங்க அப்படின்றது வந்து இப்போ மைண்ட் செட் பண்ணிக்கிட்டோம் ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டோரியும் மாற்றி மாற்றி எடுத்து கொஞ்சம் அவங்களையும் ஹாப்பி படுத்துகிறோம் அமானிஷம் அப்படின்றது எல்லாரோட லைஃப்லேயுமே இருக்கும் கேள்விப்பட்டிருப்போம் உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி மறக்க முடியாத இன்சிடென்ட் எதாக இருக்குது ஐயா எனக்கெல்லாம் அமானுஷம் பற்றி பயமும் கிடையாது அந்த மாதிரி எதுவும் இல்லை கேள்விப்பட்டதுமே இல்லைங்களா கேள்வியெல்லாம் பட்டிருக்கேன் பட் ஸ்டூப்பர்டாக இருக்கும் அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் அம்மனுக்கும் இந்த டீமுக்கும் சம்மதமே இல்லை அது ஒரு கனெக்டாக இருக்குது ஏன்னா யார் பார்த்தாலும் அமானுஷம் என் வாழ்க்கையில் நடந்தது இல்லை அப்படின்ற மாதிரி ஓகே காட் கிஃப்ட்னு ஒன்று இருக்குல்ல மேம் நீங்கள் என்ன கிஃப்ட்டை எதிர்பார்க்குறீங்க காடுகிட்டிருந்து நான் ஒரே ஒரு கிஃப்ட்டு தான் எப்பவுமே கேட்கறது காட் கிட்ட எல்லாேருமே நல்லா இருக்கணுன்றது மட்டும் தான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தராங்க அதை நீங்கள் யாருக்கா ப்ரெசென்ட் பண்ணணும் ஒரு பர்சனுக்கு இவங்களுக்கு அதை போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா பர்சனல் லைஃப் ஆகட்டும் இல்லை வந்து இந்த சீரியல் இருக்க ஆர்டிஸ்ட் ஆகட்டும் யாருக்காவது நீங்கள் அந்த கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா எதுக்காக யாருக்காக கிஃப்டா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சி எல்லாருமே பர்சனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அது என் ஃபேமிலிக்கு போகும் பட் இங்கே நீங்கள் செட்டில் அப்படி எங்கள் அம்மன் செட்டில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க எல்லாருமே பட் இங்கே வந்து பெஸ்ட் என்டர்டெய்னர் அண்ட் வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுன்னா ரொம்ப ட்ரஸ்டபுளாக ஷேர் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த சங்குலிங்கம் கேரக்டர் அலெக்ஸுக்கு வந்து அந்த கிஃப்ட்டு நீங்கள் கொடுப்பேன் ஓகே மேம் பைனலாம் உங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோர்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா அந்த தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட் நல்லா தான் நாங்கள் எவ்வளோ தூரம் அம்மனை கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதே மாதிரி உங்கள் சப்போர்ட் இன்னும் நிறைய தேவை எங்களுக்கு ஸோ விண்ட் டு கிராஸ் அம்மன் எபிசோட் ஃபோர் தௌசண்ட் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் நிறைவுகள் குறைவுகள் எது இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் ஸோ வாட் எவர் இட் இஸ் லெட் பி மை ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் மற்றவங்க ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் கூட எதாக இருந்தாலும் வந்து ஏன்னா நிறைய பேர் நிறைவுகள் மட்டும் சொல்லுவாங்க குறைவுகள் சொல்ல மாட்டாங்க குறைவுகள் சொன்னால் தான் வந்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன தப்பு பண்ணுறோன்ட்டு ஸோ அதை நாங்கள் திருத்திக்க முடியும் ஐ டூ தட் ஸோ என்னுடைய குறைவுகள் ஏதாவது இருந்தால் ஆக்டிங்லேயோ சரி பர்ஃபார்மென்ஸில் எதில் இருந்தாலும் ஸோ யூ கேன் டெல் மீ

தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் அந்த இவ்வளோ நேரம் வந்து நம்ம அம்மன் சீரியோட மேக்கிங்கில் இருந்தும் நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணிட்டாங்க இண்டிவிஜுவல் அவங்க ஆர்டிஸ்ட் அவங்களோட நிறைய அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அம்மன் அப்படின்றது வந்து நம்ம விஷுவலாக பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆனால் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றதும் அந்த ஆர்ட்டிஸ்ட் வந்து எவ்வளோலாம் சிரமப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இதில் வந்து புதுசாக புது வரவா நம்ம ஆதவன் அவர்களும் வந்திருக்காங்க ஸோ இந்த சீரியல் வந்து கண்டிப்பாக நீங்கள் கலர்ஸ் தமிழில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னொச்சாலும் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுடைய உங்கள் மூர்லிட்ட கேர்